பெருமான் பண்ணிய எண்ணிலடங்காத அவதாரங்களுக்குள்ளே தன்வந்தரி என்னும் அவதாரமும் ஒன்று. நாம் இப்போது ஸ்ரீரங்கத்தில் சந்திரபுஷ்கரணி கரையில் வைகுந்த வாசலுக்கு எதிர்த்தாற்போலே அஞ்சு குழி மூன்று வாசலுக்கு அருகிலே அமைந்துள்ள தன்வந்தரி சன்னதியில் இருந்து கொண்டுதான் கீதையின் 17வது ஸ்லோகத்தை அனுபவிக்க போகிறோம். இத்தன்வந்தரி திருமாலுடைய ஓர் அவதாரம். இந்த இடத்திலே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தில் மூலமூர்த்தி சேவை சாதிக்கிறார். மேல் இரண்டு திருக்கைகளாலே சக்கரத்தையும் சங்கத்தையும் ஏந்திக் கொண்டு கீழ் இரண்டு திருக்கைகளில் வலது திருக்கையாலே அமிர்த கலசத்தை அமுத குடத்தை ஏந்திக் கொண்டும் கீழ் இடது திருக்கையாலே அட்டைப்பூச்சியை பிடித்து கொண்டும் சேவை சாதிக்கிறார். ஏன் இந்த திருக்கோலத்துக்கு என்ன பொருள் என்று கேட்டால், இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம். ஷரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே களேபரே ஔஷதம் ஜான்ஹவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. நமக்கு எந்த வியாதி பீடித்தாலும் நாராயணனே வைத்தியனாக இருக்கிறான். தான் உலகத்தாருடைய ஆரோக்கியத்துக்காக பாடுபடுபவன், அவர்களுடைய ஆரோக்கிய கேடுகளை போக்குபவன் என்பதை காட்டி கொடுக்கத்தான் தன்வந்திரியாக பிறந்தான். இவர் எப்போது பிறந்தார்? குரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிர் பபூவ. பெருமான் பார்க்கடலை கடைந்தான்கிற கதை பள்ளிப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒரு ஒரு வஸ்துவா உருவாக ஆரம்பித்தது. அஸ்வம் உச்சை சிரவசுங்கிற அஸ்வம் குதிரை ஏற்பட்டது. ஐராவதம்ங்கிற யானை புறப்பட்டது. மகாலட்சுமி தாயாரே வந்தாள். அமுதம் தோற்றித்து என்பதை நாம் கேள்விப்படுகிறோம். அமுதம் தோற்றுவதற்கு முன்பாக அமுத கலசத்தை ஏந்திக் கொண்டு தன்வந்திரி எம்பெருமானும் புறப்பட்டார். அப்ப பார்க்கடலிருந்துதான் லக்ஷ்மியும் பிறந்தாள். பார்க்கடலிருந்துதான் தன்வந்திரியும் பிறந்திருக்கிறார். ஆக ஒத்தருக்கொத்தர் சகோதரனும் சகோதரியும் என்று சொன்னால் கூட தவறு கிடையாது. அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிபூவ. ஆக பார்க்கடல் கடைகிற காலத்தே அமுத கலசத்தை ஏந்தி கொண்டு தன்வந்திரி எம்பெருமான் தோன்றினார். அமுத கலசம் இழந்தவர்களுக்கு கூட உயிர் போபவர்களுக்கு கூட உயிரூட்டுவதற்காக அமுதத்தை பிடித்திருக்கிறார். அதே இடது கையில் சிறு அட்டைப்பூச்சியை பிடித்திருக்கிறார். அந்த நாட்களில் ரண சிகிச்சை ஆபரேஷன் போல எது செய்ய வேண்டும்னாலும் அட்டைப்பூச்சியை படரவிட்டால் அது அந்த இடத்தில் கடித்து கெட்ட ரத்தத்தை உறிஞ்சிவிடும். மேற்கொண்டு அமுதம் போன்ற மருந்துகளை கொடுத்து சரிப்படுத்துவார்கள். அதுக்குத்தான் இடது கையில் அட்டைப்பூச்சியோட சேவை சாதிக்கிறார். இந்த தன்வந்திரியனுடைய அனுகிரகத்தாலே எல்லாருக்கும் ஆரோக்கிய கேடுகள் நீங்க வேண்டும். இந்த இடம் உயரமான ஒரு மண்டபத்தில் அமைந்துள்ளது. அந்த நாட்களில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதாவது மருத்துவமனை வசதி வேணுமென்றால் திருவரங்கத்தில் இருப்போர்கள் இங்குதான் வருவார்கள். இந்த இடமே ஒரு மருத்துவமனையாகத்தான் இருந்துள்ளதாம். அதனாலதான் உயரமான இடத்தில் கட்டியுள்ளார்கள். ஏனெனில் காவிரி பெருக்கு ஏற்பட்டால் கீழே சாழ்ந்த இடத்தில் இருந்தால் நோய்வாய்ப்பட்டவர்கள் திடீர்னு எழுந்து ஓட முடியுமா? அதனால இடத்தையே வசதி கட்டியிருக்கார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வைத்தியத்துக்குன்னு வேண்டியதான சுக்கு வெல்லம் கஷாயம் இவையெல்லாம் இந்த ஆஸ்தானத்திலிருந்து நம்பெருமாளுக்காக போய்கொண்டிருந்ததாம். கருடவாகன பண்டிதர் என்ன ஒரு பெரிய வைத்தியர் இங்கே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுந்தருளி இருந்திருக்கிறார். இப்படி சமுதாயத்தோடும் கலாச்சாரத்தோடும் ஒன்றி இருக்கிறது தான் திருவரங்கம் பெரிய கோவில். ஆக தன்வந்திரியனுடைய அனுகிரகத்தோடே இனி நாம் 17வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். யஸ்து ஆத்ம ரதிரேவ சியாது ஆத்ம திருப்தஸ்ச மாணவஹ ஆத்மன்னேவச்ச சந்துஷ்டஹ என்று மூன்று விதமா எம்பெருமான் தெரிவிக்கிறான். தஸ்ய காரியம்ன வித்யதே, அவனுக்கு செய்யத்தகுந்த காரியங்கள் இல்லை. இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய வேறுபாடு. கீழே இதுகாரம் நாம 10வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரை நாம் செய்ய வேண்டியவர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும், வாழ்க்கை சக்கரம் சுழல வேண்டும், அன்னம் ஏற்பட வேண்டும், மழை ஏற்பட வேண்டும், யஜ்ஞங்களை பண்ண வேண்டும்,
கர்மாவை செய்ய வேண்டும், உடலை எடுத்துக் கொள்ள வேண்டும், ஆத்மா இத்தனையும் செய்கிறான், உன் பங்கை நீ ஆற்ற வேண்டும், அப்போதுதான் சக்கரம் சுழலுகிறது. அப்படி பங்காற்றாமல் இருந்தால் பாப ஆயுசை அடைகிறான், அவன் வாழ்ந்ததே வீண். இத்தனை செய்ய வேணும் செய்ய வேணும்னு கண்ணன் தெரிவித்தான் அல்லவா, இப்போது மாற்றுகிறான், செய்யவே தேவையில்லை. தஸ்ய காரியம்ன வித்யதே, தஸ்ய அவனுக்கு காரியம் செய்ய தகுந்தவனாய், சாதனம் செய்ய வேண்டியதாய் ந வித்யதே, எதுவுமே அறியப்படவில்லை. நமக்கு தோணும் இந்த கண்ணனே இப்படித்தான், ரொம்ப கஷ்டப்படுத்தி பல ஸ்லோகங்களுக்கு உன்னை புரிய வச்சு நாங்க மூச்சு விட்டு ஒரு மாதிரி புரிஞ்சுண்டோம்னு நினைக்கிறதுக்குள்ளே இல்ல இல்ல நீ பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாருன்னு தோணும். நல்ல வேலை இந்த இடத்துல அவ்வளவு குழப்பம் இல்லை. ஏனால் பண்ணணும்னு சொன்னது வேறொருத்தருக்கு. இப்ப கண்ணன் அடுத்த மூன்று ஸ்லோகங்களால், 17, 18, 19 ஆகிய மூன்று ஸ்லோகங்களாலே பண்ண வேண்டாம்னு சொல்றது வேறொருத்தருக்கு. கண்ணன் இதுவாரும் பண்ண வேணும்னு சொன்னது யாருக்கு? ஆத்மாவை உண்மை நிலையை உணர வேண்டும், ஆத்ம தரிசனம் வேண்டும், ஆத்ம சாட்சாத்காரம் வேண்டும் என்பதற்காக சாதனம் முயற்சியை எவனொருத்தன் தொடங்கி இருக்கிறானோ அவன் கண்டிப்பா சக்கரத்தை சுழலவிட வேண்டும், யஜ்ஞத்தை பண்ண வேண்டும், தேவ பூஜை பண்ண வேணும். அப்பதான் அவனுக்கு ரஜோகுண தமோகுணம் துறையும், அப்பதான் விருப்பு வெறுப்புகள் குறையும், சத்தகுணம் வளரும், மேற்கொண்டு அவன் யோகத்தில் ஈடுபடலாம்னு கீழே சொன்னான். ஆனா மற்றொரு ஆளை பத்தி யோசிப்போம். அவர் ஏற்கனவே ஆத்ம தரிசனம் கைவந்து விட்டார், ஆத்மாவனுடைய உண்மை நிலையை உணர்ந்து ஆத்ம சாட்சாத்காரமே வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, அவரை பார்த்து இது இத்தனை சக்கரத்தையும் சுழல விடுன்னு ஆறான சொல்வார்களா? அவர் தான் ரஜோகுண தமோகுணத்தையே தாண்டி விட்டார், விருப்பு வெறுப்புகளையே தாண்டி விட்டார், இப்போது ஆத்ம தரிசனத்தை அடைந்து விட்டார். ஆத்ம தரிசனம் பெற்ற பிற்பாடு இந்த காரியங்கள் அவன் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆக சாதன தசையில் இருக்கிறோமா, முயற்சி எடுக்கும் ஆரம்ப தசையில் இருக்கிறோமா, அல்லது முடிந்த தசையில் இருக்கிறோமா என்கிற வேறுபாட்டை குறித்து தான் இந்த ஸ்லோகங்களே. ஆக இப்ப பார்க்க போற மூணு ஸ்லோகங்களாலே தஸ்ய காரியம்ன வித்யதே, 17வது ஸ்லோகத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கேன், அதில் 4வது பாதத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய சாதனங்களான காரியங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் யஜ்ஞம் பண்ண வேண்டிய தேவையில்லை, யாகம் தேவ பூஜை பண்ண வேண்டிய தேவையில்லை, அதை பண்ணி ஒருத்தவன் அவர் சாதிக்க போவதே இல்லை. யார் அவன்? அப்படி கூட உலகத்தில் ஒருத்தர் உண்டோன்னா கைவல்யார்த்தியை பத்தி பேசுகிறான். கைவல்யார்த்தி என்னால் ஆத்மாவை உணர்ந்து விட்டான், ஆத்ம தரிசனம் பெற்றுவிட்டான், ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் இன்பம் அத்தனை இனி ஆத்மாவோட கூடத்தான், மற்ற உலக விஷயம் எதுவுமே அவன் கண்ணிலே படுவதில்லை, எல்லாமே ஆத்மாவிடத்திலேன்னு யார் ஒருத்தர் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அந்த ஆத்ம தரிசனத்துக்காக செய்ய வேண்டியவை மற்றொன்றில்லை. என்ன இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்? யஹா மாணவஹா து, யஹா எந்த ஒரு மாணவஹா மனிதனோ, து என்னில் வியாவர்த்தியர்த்தமாக து, கீழே சொல்ல 6-7 ஸ்லோகங்களாலே சொல்லப்பட்ட மனிதனை காட்டிலும் இப்ப சொல்லப்படும் ஆத்மா வேறுபட்டவன். என்ன? கீழே சொல்லப்பட்டவன் ஆத்ம தரிசனம் கை வராதவன், முயற்சி நிலையில் இருப்பவன். ஆனா இப்ப பேசப்படுபவன் ஆத்ம தரிசனம் கை வந்தவன், கைவல்யார்த்தி. இவனுக்கு இனி அனுஷ்டிக்க வேண்டியதோ செய்ய வேண்டியதோ ஒண்ணுமில்லை. யஹா மாணவஹா து யஸ்து ஆத்ம ரதிரேவ சியாத், ஆத்மாவிடத்திலேயே ரதிரேவ, ரத்திங்கிறது ஈடுபாடு, ஆசை, விருப்பம், ஆத்மாவிடத்திலேயே விருப்பமுடையவனாய் ஈடுபட்டவனாய் இருக்கிறான். அடுத்து ஆத்ம திருப்தியாத், ஆத்ம திருப்தா ஆத்மாவிடத்தில் திருப்தி அடைந்தவனாய் இருக்கிறான், மற்றொன்று வேணும்னு அவன் ஆசைப்பட போவதில்லை. ஆத்மாவிடத்தில் ஈடுபட்டவனாக இருக்கிறான், ஆத்மாவிடத்திலேயே திருப்தி அடைந்தவனாக இருக்கிறான். 3வது ஆத்மன்னேவச்ச சந்துஷ்டா, ஆத்மாவிடத்திலேயே மகிழ்ச்சி அடைந்தவனாகவும் இருக்கிறான். ஈடுபடுதல், திருப்தி அடைதல், மகிழ்ச்சி அடைதல் என்று மூன்றனை தெரிவிக்கிறான் எம்பெருமான். இந்த மூணுமே அவனை பொறுத்த வரைக்கும் ஆத்மா தான். அவன் நெஞ்சு மற்றொரிடத்தில் ஈடுபடுவதில்லை, அவன் நெஞ்சு மற்றொன்னு வேணும்னு எதிர்பார்ப்பதும் இல்லை, அவன் நெஞ்சு இதை தவிர இன்னொரு மகிழ்ச்சியை நினைப்பதில்லை, இதுவே மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கிறான். என்ன சொல்ல வருகிறான் கண்ணன்? ஆத்மாவிடத்தில் ஈடுபாடு ரதி என்றால் என்ன, ஆத்மாவிடத்திலேயே திருப்தி என்றால் என்ன, ஆத்மாவிடத்தில் சந்துஷ்டி என்றால் என்ன? இந்த மூனையும் வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிக்கையில ரொம்ப ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார். ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தை நடையொற்றி காட்டியிருக்கிறார். நாம் வாழ்க்கையில் தாரகம், போஷகம், போக்யம்,
என்று மூணு கொண்டிருக்கிறோம். நமக்கு தாரகம்னால் எது இருந்தால் தான் உயிர் வாழ முடியுமோ அது தாரகம். அது இல்லைன்னா உயிரே வாழ முடியாதுன்னு வச்சுங்க, அது தாரகம். அடுத்து போஷகம்னால் எது இருந்தால் தான் வளர முடியுமோ, உயிர் வாழறதுக்குன்னு அது இல்லை, ஆனா அதை நாம சாப்பிட்டுருந்தாலும் அதை அனுபவிச்சிருந்தா தான் வளர முடியும், அதுக்கு போஷகம்னு பேர். மூணாவது போக்யம், அது இருந்தா தான் வாழணுங்கிறது இல்லை, ஆனா அது இருந்தால் தான் வளரணுங்கிறது இல்லை, ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அது வேணும். அடிப்படை தேவை இல்லை, அது பேசிக் நெசசிட்டின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அல்ல, ஆனா லக்ஸுரி அப்படின்னு வச்சுங்களேன். இந்த மூணத்தான் நாம் சம்ஸ்கிருதத்தில் தாரகம், போஷகம், போக்யம்னு சொல்லுகிறோம். எதுன்னு சாதாரணமா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குடிக்கும் தண்ணீர் தாரகம், தண்ணீர் குடிக்காம ஒருத்தரும் வாழவே முடியாது, குடித்தாகணும். போஷகம், உண்ணும் உணவு, உணவு உண்டாத்தான் புஷ்டியா நம்மால வாழறதுக்கு முடியும். ரெண்டாவது போஷகம், மூணாவது போக்யம், வெத்தலை பாகு போட்டுக்கிறோம், பூச்சி உடி கொள்ளுகிறோம், சந்தனம் அழைத்து பூசி கொட்டுகிறோம், என்னென்னமோ பண்ணிக்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் போஷகம் போக்யம். இந்த மூணையும் சாமான்யமா உலகத்துல நாம பாக்குறோம். அதே கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வருவோம். இந்த தாரகம் தண்ணீர் குடிக்கிறதுன்னு சொன்ன முடியும், அது மட்டும் அல்ல, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இந்த ஐந்தையும் அனுபவித்தல் அதுதான் மனிதனுக்கு தாரகம். பார்க்காமல் இருக்க முடியுமா, கேட்காமல் இருக்க முடியுமா, 8 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுங்க அதுவே அதிகம், தூங்கி எழுந்தாடுத்து உடனே கண்ணை முழிக்கிற முடியும், வண்ண வண்ண கண்ணை முழிக்கிறது எதையுமே பார்க்காதே, இந்த மாதிரி நாலு நாள் சொன்னா உயிரை வாழ மாட்டோம் விட்டுடுவோம். அப்ப எது நமக்கு தாரகம், கண்விழித்து பார்த்து, காது திறந்து கேட்டு, வாய் திறந்து பேசி, கையாலே தொட்டு, மூக்காலே முகர்ந்திருந்தால் தான் தாரகம். சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், காண்டல் கேட்டல் உறுதல் முகருதல் தொடுதல், இது மனிதனுக்கு தாரகம். அடுத்தது எதை போஷகம்னு பார்த்தோம்னால், அன்னபானாதிகள், நிறைய சாப்பாடு சாப்பிடுறது, விதவிதமா பண்ணி சாப்பிடுவது, கேரள உணவு, கர்நாடக உணவு, ஆந்திர உணவு, தமிழ் உணவு, வடக்கு உணவு, தேடி தேடி போய் எவ்வளவு ஆசையோட நாம சாப்பிடுறோம். என்னதான் இருந்தாலும் இந்த ஜான் வயிற்றுக்காகத்தானே சம்பாதிக்கிறோம், சாப்பிட்டுட்டு போறோமே என்ன நினைக்கிறோம், அதுதான் போஷகம். நாம நன்னா வளர்றதுக்கும் திருப்தியா இருப்பதற்கும் போஷகம் தேவை. ஆக முதல்ல ஈடுபாடு மக்களுக்கு எங்க இருக்கிறது, சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம், கண்டு கேட்டு உத்து மோந்து போவதிலே. அடுத்தது எதுல நமக்கு திருப்தி அடைகிறோம், அன்ன சாப்பிட்டு அன்னபானாதிகள், உணவு, குடிநீர் முதலானவர்கள்லாம் இருந்தா போஷகம். அடுத்து போக்யம், அப்படியே நமக்கு வெய்ய காலம் வந்துருத்துனா கொடைக்கானல் போனோம், வெய்ய காலம் வந்ததுன்னா ஊட்டிக்கு போனோம், அதெல்லாம் போக்யம். வெத்தலை பாக்கு போட்டுண்டேன், சந்தனம் பூசிண்டேன், ஏசி போட்டுண்டேன், இதெல்லாம் போக்யம். இது இருந்தாத்தான் உயிர் வாழணுங்கிறது இல்லை, இது இருந்தாத்தான் வளரப்போவோங்கிறது இல்லை, ஆனா அனுபவிக்கிற மூலியம் இதைத்தான் சந்தோஷம்னு சொல்லுகிறோம். ஆக முதல்ல ஈடுபாடு கண்டு கேட்டு செய்வதிலே, அடுத்து திருப்தி உணவு வகைகளை நன்னாக உண்பதிலே, அடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சி அங்கங்க போய் அனுபவிப்பதிலே. இப்படி மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள், தாரகம் போஷகம் போக்யம். அதே போல ஈடுபாடு ரதி, திருப்தி திருப்தி அடைதல், மகிழ்ச்சி சந்துஷ்டி. யாருத்தன் ஆத்ம தரிசனத்தை அடைந்து விட்டானோ அவன் நிலை என்னன்னு தெரியுமோ, அவன் மத்த எதையும் கண்டு கேட்டு பண்ணுவதே இல்லை, ஆத்மாவிடத்திலேயே ஈடுபட்ட நெஞ்சு. அப்ப ரதி அங்குதான், சப்த ஸ்பரிசங்கள் இருக்கிற இடத்துல ஆத்மாவே வச்சுட்டான், ஆத்மாவையே கண்டு கேட்டு உத்து மோந்து அதுலேயே அவருக்கு ஈடுபாடு. அடுத்தது அவருக்கு திருப்தி ஏதோ ஒன்ன சாப்பிட்டு ஏற்படுறதில்லை, ஆத்மாவை அனுபவிப்பதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறான். இதை தவிர அன்னபானாதிகள் தேவையில்லை. மூணாவது சந்தோஷம், ஒருவேளை ஞான தோட்டம் துறவுக்கு போகணுமோ, நதி நீருக்கு போகணுமோ, கொடைக்கானலுக்கு போகணுமோன்னா இல்ல இல்ல, ஆத்மா அனுபவத்திலேயே அத்தனையும் பெற்று விடுகிறான். ஆக யாருக்கு ஆத்ம தரிசனம் கை வந்து விட்டதோ அவனுக்கு இந்த மூணுமே கிட்டுகிறது. இந்த நிலைக்கு எவன் ஒருத்தன் உயர்ந்து விட்டானோ அவன் தசகாரதம் வித்யதே, அவன் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவன் எதுக்கு யஜ்ஞத்தை பண்ணணும், யாகத்தை பண்ணணும், அவன் எதுக்கு மழையை பெய்விக்கணும், அவன் எதுக்கு அன்னத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த நிலை எல்லாத்தையும் அவர் தாண்டி விட்டாரே. ஆகையாலே இந்த நிலை உயர்ந்த நிலைக்கு வந்தவன் மட்டும் அர்ஜுனா கர்மயோகத்தை செய்ய தேவையில்லை. இப்ப நாம ஒரு உயர்ந்த மண்டபத்துல தான் நின்றுட்டு இருக்கோம், ஏன்னா தன்வந்திரி சன்னதி மண்டபம் உயர்ந்தது, இங்க நின்றுண்டு சொன்னாலாவது இங்கிருந்து கொண்டு அனுபவித்தாலாவது உயர்றமா, ஆத்மாவில் ஆசை வர்றாதங்கிறத பார்ப்போம். தன்வந்திரி அனுகிரகத்தாலே தான் ஏற்பட வேண்டும். ஆக இந்த ஸ்லோகத்தின்படி கர்மயோகம் எல்லாரும் செய்ய வேணும், இப்பேற்பட்ட உயர்ந்தவன் மட்டும் செய்ய தேவையில்லை,
அர்ஜுனா, நீ இன்னும் அந்த நிலைக்கு எட்டவில்லை, ஆத்ம தரிசனம் உனக்கு ஏற்படவில்லை, ஆகையால் சொன்னபடிக்கு கர்மயோகத்தை அனுஷ்டிப்பாய் என்று கண்ணன் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான். தன்வந்திரி பகவானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.